12th business maths, example 5.15. From the following table, find the number of students who obtained marks less than 45. 45 mark விட less, அதை விட குறைவா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. இதில் நம்ம வந்து ஃபார்வேர்டு இன்டர்ப்ரேஷன், பேக்வேர்டு இன்டர்ப்ரேஷன் எதுவுமே நமக்கு கொடுக்கல, நம்மளாக தான் டிசைட் பண்ணிக்கணும். இங்கே வந்து 45 அப்படிங்கிறது அந்த டேபிளினுடைய பிகினிங்லேயே வருது, நியரராக வர்றப்போ யூஆர் யூஸிங் ஃபார்வேர்டு இன்டர்ப்ரேஷன் டேபிள். இப்போ இது வந்து கிளாஸ் இன்டர்வலில் இருக்கிறதுனால நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ 32-40 31 ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், லெஸ் தேன் 40, 40 மார்க்ஸ் விட லெஸ்ஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே மொத்தம் வந்து 31 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் லெஸ் தேன் 50 40 ஸ்டூடெண்ட்ஸ், லெஸ் தேன் 60 51 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி லெஸ் தேன் 80 இந்த ரேஞ்சில் வந்து லெஸ் தேன் 80 வரைக்கும் வாங்கினவங்க. இது வந்து நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது கூட ராங் தான், 42 அப்படின்னு அர்த்தம் இல்லை, இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா லெஸ் தேன் 40 ஏற்கனவே 31 இருக்குது, அதே மாதிரி லெஸ் தேன் 50ங்கிறப்ப அலாங் வித் 31 இந்த 42 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வர்ற ஆன்சரோடு இந்த 51 ஆட் பண்ணிக்கணும். ஸோ வி ஃபார்ம் த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, வி ஸ்டார்ட் ஃப்ரம் லெஸ் தேன் 40, அதுக்கப்புறம் அந்த அப்பர் லிமிட் ஃபுல்லாகவே நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு ஸ்டார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 31, ஸோ யூ ரைட் 31. அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிகிட்டே வரணும், எது 31 42 ஆட் பண்ணினா 73, தென் 73 51 ஆட் பண்ணணும். இப்போ இங்கே 73 இருக்கு இல்லையா, இது கூட நம்ம எதை ஆட் பண்ணணும், 51 ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 124. அடுத்தது 35 ஆட் பண்ணணும், இது கூட 35 ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 159. தென் நெக்ஸ்ட் யூ ஆர் ஆடிங் 31, ஸோ இது கூட 31 ஆட் பண்ணினேன் யூஆர் கெட்டிங் 190. ஸோ வி ஃபார்ம் யூஸ்வலாக டெல் வை, டெல் ஸ்கொயர் வை, டெல் கியூப் வை, டெல் பவர் 4-5, எவ்வளோ வரைக்கும் எழுதிட்டே போகணும் அப்படின்னா இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது, 1, 2, 3, 4, 5 அப்படின்னா டெல் பவர் 1 டிகிரி கம்மி பண்ணிக்க டெல் பவர் 4-5. எல்லா டைமும் இது அப்ளிகபிள்னு சொல்ல முடியாது, சில சமயம் இங்கே 0 வந்துடும், இங்கே பிகினிங்லேயே இங்கே 0 வரப்போ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம், 73 - 31, இதையும் சப்ராக்ட் பண்ணினா என்ன கிடைக்கும், 42. அடுத்தது இந்த ரெண்டும் சப்ராக்ட், தென் நெக்ஸ்ட்டு திஸ் ஒன், தென் நெக்ஸ்ட்டு திஸ் ஒன். இப்போ ஃபார்முலா வந்து ஃபார்வேர்டு இன்டர்ப்ரேஷனுக்கு இங்கே என்ன வரும், டெல் வரும், பேக்வேர்டாக இருந்தால் நெப்லா, ஃபார்வேர்டாக இருந்தால் டெல், டெல் ஒய் நாட், டெல் ஸ்கொயர்ட் ஒய் நாட், டெல் கியூப் ஒய் நாட், இந்த மாதிரி ஃபஸ்ட் எழுதிக்க, ப்ளஸ் எட்ஸட்ராங்க தான் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம போடணும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னால் இங்கே பவர் 3 வந்தால் ஃபேக்டோரியல் 3, பவர் 2 அப்படின்னா ஃபேக்டோரியல் 2, பவர் 1னா ஃபேக்டோரியல் 1, பவர் 0 அப்படின்னா இங்கே 1 நம்ம எழுத வேண்டாம். அதே மாதிரி இங்கே 1 வந்தால் மேலே ஒரு டேர்ம், 2 வந்தால் மேலே n(n-1), 3 வந்தால் மேலே 3 டேர்ம், இது எல்லாமே நீ ஃபார்மில் எழுதுகிறப்ப செக் பண்ணிக்கணும். அடுத்தது நமக்கு எப்பொழுதுமே எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஸ்டினில் கேட்கப்பட்ட நம்பர், கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு 45, ஸோ இமீடியட்டாக கொஸ்டின் பார்த்தனையே இதுதான் எக்ஸ் அப்படிங்கிறத நீ வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே கொஸ்டினில் இங்கே இருக்கிறது எக்ஸ்ன்னு என்ன சார் இருக்குது, 45. ஃபார்முலா என்ன நமக்கு இங்கே இருக்கு பாரு, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச் இல்லையா, ஸோ எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச், இந்த எக்ஸுங்கிற இடத்துல என்ன எழுதிக்கிறோம், 45 அப்படிங்கிறது. எக்ஸ் நாட் அப்படிங்கிறது பிகினிங் வேல்யூ, பிகினிங்கில் என்ன இருக்கோ இதுதான் நமக்கு வந்து எக்ஸ் நாட், திஸ் இஸ் எக்ஸ் நாட். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஹெச்ங்கிறது வித்து, வித்துன்னா என்ன, ரேஞ்ச் என்ன, 70-80, 30-40, அந்த மாதிரி வித்து வந்து 10-10 டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது கால்குலேஷன் போட்டிங்கன்னா என் ஈக்குவல் டு 1/2, இது 1/2 0.5 வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வேல்யூ எல்லாமே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு, நான் வந்து இங்கே 0.5 வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். இது புக்கில் வந்து இது இதோடு ஸ்டாப் பண்ணியிருக்கு, இதுக்கப்புறம் ஆன்சர் நான் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து லாஸ்ட்டில் 47.868, எப்போவுமே நம்ம ஃபைனலாக கிடைக்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் அப்ராக்சிமேட்லி 47.87.